கோவை மாவட்டம் சூலூர் செஞ்சேரிபுத்தூர் பகுதியைச் சேர்ந்த பிருந்தா வயது 21 என்ற இளம்பெண் செல்வம் என்ற நபர் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தைகளை கூறி தன்னை கர்ப்பமாக்கி குழந்தையும் கொடுத்துவிட்டு தற்போது அவருடைய உறவு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு தன்னை ஏமாற்றி விட்டதாகவும் தனக்கு உரிய நியாயம் கிடைக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார். மேலும் இதுகுறித்து அவர் கூறுகையில் இது தொடர்பாக ஏற்கனவே பொள்ளாச்சி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு செல்வம் சிறையில் அடைக்கப்பட்டதாகவும் டிஎன்ஏ சோதனையில் பிறந்த பெண் குழந்தையானது செல்வத்தின் குழந்தைதான் எனவும் அறிக்கை கிடைக்க பெற்றுள்ளதாகவும் ஜாமீனில் வெளியே வந்த அவர் தற்போது உறவுக்கார பெண்ணை திருமணம் செய்து உள்ளதாகவும் பிருந்தா கண்ணீர் மல்க தெரிவித்தார். தன்னை ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கையில் கடந்த 5 வருடங்களாகவே காத்திருந்த நிலையில் தற்போது வேறு ஒரு பெண்ணை செல்வம் திருமணம் செய்து உள்ளதால் தன் மகளின் வாழ்க்கை பாதிக்கப்பட்டு உள்ளது எனவும் தனக்கு நியாயம் கிடைக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளாவிட்டால் குழந்தையுடன் தற்கொலை செய்து கொள்வதை தவிர வேறு வழியில்லை என கண்ணீர் மல்க தெரிவித்தார். இதையடுத்து மாவட்ட ஆட்சியரிடம் தனது குடும்பத்துடன் சென்று மனுவும் அளித்தார் பிருந்தா.